இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவால் PSLV-C54 ராக்கெட் இன்னும் சில மணி நேரங்களில் விண்ணில் ஏவப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன், உங்கள் பதிவுகளை செய்யுங்க. வணக்கம் ஜெயா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் சார்பில் இன்று PSLV-C54 என்கிற ஒரு ராக்கெட்டானது ஏவப்பட இருக்கிறது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராக்கெட்டானது சரியாக 11:56 மணியளவில் இன்று ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்து பார்த்தோமென்றால் கிட்டத்தட்ட ஒரு 321 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட்டாக இது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 144 அடி உயரம் கொண்ட இந்த ராக்கெட் 14 மாடிகள் உயரம் கொண்டதாகவும் இருக்கிறது. 740 கிலோமீட்டர் விண்வெளிக்கு பயணித்து அதன் உள்ளாக வைத்திருக்கக்கூடிய 9 செயற்கைக்கோள்களை அங்கு நிலைநிறுத்த இருக்கிறது. அதில் பார்த்தோமென்றால் ஒரு 8 செயற்கைக்கோள்கள் நானோ வகை செயற்கைக்கோள்களாக இருக்கிறது. முக்கியமான செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால் OSEANSAT-3 என்கிற ஒரு செயற்கைக்கோள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த செயற்கைக்கோள் இந்திய கடற்பரப்பை ஆராய்வதற்கும் கடற்பரப்பில் ஏற்படும் இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே மீனவர்கள் மற்றும் கடற்படையினருக்கு தெரிவிக்கிற வகையில் அந்த செயற்கைக்கோளானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1117 கிலோ எடை கொண்ட அந்த ராக்கெட் ஒரு காரின் அளவிற்கானது இருக்கிறது. அது முக்கியத்துவம் வாய்ந்த ராக்கெட்டாக ஒரு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. அந்த செயற்கைக்கோள் ஏற்கனவே INSAT-1, INSAT-2 என்கிற அளவில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த செயற்கைக்கோள்கள் ஏற்கனவே புவியை, அதாவது கடற்பரப்பை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது அதன் கூடுதலாக இன்னொரு செயற்கைக்கோளாக OSEANSAT-3 தற்போது அனுப்பப்படுகிறது. தற்போது அதிலும் மேலும் ஒரு கூடுதல் தகவல் என்னவென்றால் இதில் இருக்கக்கூடிய ஒரு நானோ வகை சேட்டலைட் பார்த்தோமென்றால் 2019 பிரதமர் மோடி வந்து பூட்டான் அரசுமுறை பயணமாக சென்றார். அப்போது பூட்டான் அரசிடம் இந்தியாவும் பூட்டானும் இணைந்து ஒரு செயற்கைக்கோளை தயாரிக்கும் என அங்கே வந்து ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார். அந்த ஒப்பந்தத்தின்படி தற்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகாக INS-2B என்கிற ஒரு செயற்கைக்கோள் தற்போது தயாராகி இருக்கிறது. அந்த செயற்கைக்கோளும் இந்த PSLV-C54 என்கிற இந்த ராக்கெட்டில் வைத்து ஏவப்பட இருக்கிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்தவரையில் பார்த்தோமென்றால் போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் எனக்கூடிய சொல்லக்கூடிய இந்த PSLV வந்து போலாரை ரீஜியனை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டாக இருக்கிறது. 740 கிலோமீட்டர் பயணித்து அது வந்து விண்வெளியை அடைந்து அதன் உள்ளாக வைத்திருக்கும் 9 செயற்கைக்கோள்களையும் இது வந்து நிலைநிறுத்த இருக்கிறது. மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த PSLV ராக்கெட்டுகள் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டு தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு 56 பயணங்களை மேற்கொண்டுள்ள இந்த ராக்கெட் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ராக்கெட்டாக இருக்கிறது. எனவே இந்த பயணம் வந்து ஒரு வெற்றி பயணமாகவே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயா. ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வசூரியன்.